பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கி நிதி இல்லை என்று கைவிரித்த நிர்வாகத்திறனற்ற ஏமாற்றுக்கார திமுக அரசு தற்போது உயர்கல்வி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அளிக்கும் திட்டத்தை தொடங்கியிருப்பது பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. மாணவர்களுக்கு வழக்கமாக வழங்க வேண்டிய லேப்டாப் உள்ளிட்ட விலையில்லா பொருட்களை வழங்க அக்கறை காட்டாத திமுக அரசு அரசு பள்ளியில் பயின்றுவிட்டு உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அளிக்கும் புதுமை பெண் எனும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. ஏற்கனவே மக்கள் ஆதரவு பெற்ற தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என்று பெயர் மாற்றி திமுக ஒட்டிய ஸ்டிக்கர் யாவரும் அறிந்ததே. புதுமை பெண் திட்டத்தில் இதுவரை 600,000 மாணவிகள் பதிவு செய்துள்ளதாக சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. இந்த கணக்குப்படி ஆண்டிற்கு 720 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. பெண்களுக்கு உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் அளிப்பதாக அறிவித்துவிட்டு நிதி இல்லை என்ற வெற்று காரணத்தை சொல்லி அதனை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் திமுகவிற்கு தற்போது எங்கிருந்து காசு வந்தது? இந்த புதுமை பெண் திட்டத்தை ஆரம்பித்துவிட்டு காசு இல்லை என்று திமுக இடையிலேயே நிறுத்தி வைக்க போகிறதா, அல்லது இதுவும் திமுகவின் ஒரு வெற்று விளம்பர அரசியல் உத்தியா என்று சந்தேகத்தை கிளப்பும் இல்லத்தரசிகள் எங்களுக்கு எப்போது 1000 ரூபாய் தரப்போகிறார் ஸ்டாலின் என்றும் கேள்வியை முன்வைத்து வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செசா.